தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 4, இறை வாக்கியங்கள் 22 முதல் 24 முடிய. அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். அவர் அவர்களிடம், நீங்கள் என்னிடம் மறுத்தவரை உம்மை நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி, கப்பர்நாகமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றை எல்லாம் உம் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள். ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இறை வாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனுஷ வாழ்க்கையில் ஒருத்தன் புறக்கணிக்கப்பட்டா எப்படிப்பட்ட வழிகளை அது கொடுக்கும் என்பதை நாம் இன்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பொதுவாக ஒரு மனுஷன் வெறுப்பை காட்டினா கூட நம்ம சமாளிச்சிடலாம். புறக்கணிப்பு பண்ணினான்னா அது ரொம்ப பாதிக்கும். ஏன்னா வெறுப்பை காட்டுறது யார் யார் இருப்பா? எதிரியாக தான் இருப்பான். எதிரி வெறுப்பு காட்டுறது நமக்கு ஒன்றும் ஆச்சரியப்படுவதுக்கு ஒன்றும் இல்லை. அவனை எப்படி மேற்கொள்ளலாம் என்று நாம் முயற்சி செய்து பார்க்கலாம், அல்லது அதிலிருந்து நாம் விலகி செல்லவும் நாம் முயற்சி செய்யலாம். ஆனால் ஒருத்தன் புறக்கணிக்கப்படுகிறான் என்றால் அது ஆழமான வழியை உள்ளத்தில் ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம சொன்னது போல் வெறுப்பு என்பது எதிரியால் காட்டப்படுவது, புறக்கணிப்பு என்பது நாம் அன்பு செய்பவனால் காட்டப்படுவது. இப்போ நம்ம யாரை அதிகமாக அன்பு செய்கிறோமோ அவனே நம்ம புறக்கணித்தான் என்றால் அது எவ்வளவு கொடூர வழியை கொடுக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்கணும். அள்ளி அள்ளி அன்பை கொடுத்தாலும் நீ யார் அப்படின்னு கேட்டுட்டோன்னு வச்சுக்கிங்களேன், எவ்வளோ துடிச்சு போயிடுவோம். அதே மாதிரி கிலோமீட்டர் பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி கூட நம்ம போய் உறவுகளை பார்க்க போனோன்னா, இனியா எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அந்த நிமிடமே செத்தவர்கள் போல மாறிவிடுவோம். ஆசையாக போவோம், பேர பிள்ளைகளை பார்க்கறதுக்கோ பிள்ளைங்களை பார்க்கறதுக்கோ போவோம். இப்போ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவ்வளவுதான், அந்த இடமே செத்து போயிடலாமா அப்படின்னு நினைக்க தோணும். வலி, அது செத்து போகிறோம் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரல, அது நம்ம அந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்தில் ஒரு வலியை ஏற்படுத்தி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இது நம்ம இயல்பில் பார்க்கிறோம். ஒரு எழுத்தாளர் சொல்வார், அதாவது போரில் செத்தவர்களை விட புறக்கணிக்கப்பட்ட செத்தவர்கள் தான் அதிகம் என்று சொல்வார். ஆமாம், போரில் செத்து கூட அந்த இடத்துல குத்துனான் செத்துறான் செத்து போயிட்டான்டான்னு போயிடலாம், சுட்டான் செத்துட்டான்னு போயிடலாம். ஆனால் புறக்கணிக்கப்பட்டு வலியினால் செத்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் சொல்வார். அது ரொம்ப கொடூரமான ஒன்று. இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் நம்ம இதை பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவும் புறக்கணிக்கப்படுகிறார், சொந்த உறவுகளால் புறக்கணிக்கப்படுகிறார். நல்லா கவனித்து பார்க்கலாம், நற்செய்திகளில் இழை ஆங்காங்கே இழையோடி கொண்டு இருப்பதை நம்ம பார்க்கலாம். இயேசு கதிரியனின் பகுதியில் அவர் போய் புதுமை செய்கிற பேயை ஓட்டுவார். ஆனால் இந்த மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இங்கே வராதிங்க, போங்க, இவ்விடத்தை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு சொல். அப்போது அந்த இடத்துல நல்லது செய்ய அவர் செல்லுகிறார், ஒரு புதுமையை செய்கிறார், ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகிறார். ஆனால் புறக்கணிக்கப்படுகிறார். அருமையான விருந்த ஏற்பாடு செய்கிறார், எல்லாரையும் அழைக்கிறார், ஆனால் ஒருத்தங்கூட வரல, புறக்கணிக்கப்படுகிறார். நல்லா கவனிச்சப்போ புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது அந்த வலி நம்ம எவ்வளவு ஆழமாக பாதிக்கும் என்பதை பார்க்கலாம். அதோடு மட்டுமல்ல, கைது செய்யப்பட்டு நிற்கின்ற பொழுது யார் விடுதலை செய்யுது, இயேசுவையா பரபாவையா என்று கேட்கின்ற பொழுது பரபாவை விடுதலை செய்யன்னு சொல்கிறார்கள். அப்போது அங்கே கூட இயேசுவை மறுதளிக்கிறார்கள் அல்லது புறக்கணிக்கிறார்கள். சீடர்கள்லாம் புறக்கணித்து ஓடி போயிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அவரிடம் வயிறார உண்டவர்கள் புறக்கணித்தார்கள், நோயிலிருந்து சுகம் பெற்றவர்கள் புறக்கணித்தார்கள், அற்புதங்களை கண்டவர்கள் புறக்கணித்தார்கள், அவரோடு இருந்தவர்கள் அவரை புறக்கணித்தார்கள், எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. முற்றிலுமாக அவர் புறக்கணிக்கப்பட்டார். இப்போ புறக்கணிக்கப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்டார். ஆனால் அன்பார்ந்தவர்களே, நம்ம எல்லாரும் இயேசுவை புறக்கணித்தாலும் இயேசு நம்மை ஒருபொழுதும் புறக்கணிக்கவில்லை. ஏன்னா அவர் நம்மை தொடர்ந்து அன்பு செய்து கொண்டே இருக்கிறார் என்பதை தான் பார்க்கலாம். அதனால தான் தன் இரண்டு கைகளையும் விரித்து உயிரை கொடுக்கின்ற அந்த நிமிடத்தில் கூட இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி மன்னிப்பை பெற்றுக் கொடுக்கிறார். அப்படின்னா இயேசு நம்மை
புறக்கணிக்கவே இல்லை. நாம் அவரை விட்டு விலகி போனாலும், அவரை புறக்கணித்தாலும், அவரை விட்டு ஒதுங்கி ஓடினாலும், நம்மை தேடி வருகின்ற ஆண்டவராக, நம்மை அன்பு செய்கின்ற ஆண்டவராக இயேசு இருக்கின்றார் என்பதை பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் பார்ப்போமே, நம்ம எத்தனை பேரை புறக்கணிச்சிருக்கோம், எத்தனை பேரை கஷ்டப்படுத்திருக்கோம், நமக்காக எத்தனை நம்முடைய பெற்றோர்கள் உழைத்திருக்கிறார்கள், நம்முடைய உறவுகள் நமக்காக உழைத்திருக்கிறார், நிறைய பேர் அதிகமாக அன்பு செய்திருக்கிறார்கள். நம்ம அவர்களை எல்லாமே எப்படி பார்த்துருக்குறோம், சில சமயங்களில் யூஸ் அண்ட் த்ரோவாக தான் பார்த்துருக்கோம், பயன்படுத்திட்டு தூக்கி எறியிறோம். அப்போ அது ஒரு பெரிய புறக்கணிப்பு, பெரிய பாவம், அது ஒரு பெரிய வழியை ஒருத்தனுக்கு நம்ம கொடுக்குறோம். ஒரு சிலுவையில் அறைவது போலத்தான் அது. ஏனெனில் ஒருத்தனை புறக்கணித்தா அவன் அனுபவிக்கின்ற வழியை வார்த்தைகளால் நாம் சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு அது வழியை உடலிலும் மனதிலும் கொடுக்கக்கூடியதாக மாறுகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேணும். நம்ம வாழ்க்கையில் நாம் யார் யாரையெல்லாம் புறக்கணித்திருக்கிறோம், அல்லது யார் யாரையெல்லாம் பயன்படுத்தி தூக்கி எறிந்திருக்கிறோம், நம்ம எண்ணி பார்த்து அந்த புறக்கணிப்பிற்காக நாம் மனம் வருந்துப்போம், மன்னிப்பை கேட்போம். ஆண்டவரே, நான் புறக்கணித்த நேரங்களுக்காக, இவர்களையெல்லாம் நான் புறக்கணித்திருக்கிறேன், அதற்காக என்னை மன்னியும் என்று சொல்லி நான் மன்னிப்பை கேட்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா ஆண்டவர் ஒருபொழுதும் நம்மை புறக்கணிக்கவில்லை, மாறாக இருகரம் விரித்தவராக நம்மை அரவணைத்து காத்து கொள்ள காத்திருக்கின்றார். அவரிடம் நாம் திரும்பி வருவோமா? ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜபிப்போம். ஆண்டவரையும் இந்த அருளின் காலத்திற்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறோம். நாங்கள் எப்பொழுதும் உமை பற்றி வாழ எங்களுக்கு அற்புதமான இந்த காலத்தை கொடுத்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல தேவனே, அன்று உம்மை உடன் வாழ்ந்தவர்கள் புறக்கணித்தார்கள், உறவினர்கள் புறக்கணித்தார்கள், உம்மை அன்பை அனுபவித்தவர்கள் புறக்கணித்தார்கள், உம்மை பின்பற்றியவர்கள் புறக்கணித்தார்கள், புதுமைகளை கண்டவர்கள் புறக்கணித்தார்கள், சுகம் பெற்றவர்கள் புறக்கணித்தார்கள், அரசவைகளை புறக்கணித்தார்கள், உம்முடைய இன மக்களை உம்மை புறக்கணித்தார்கள். ஆனால் நீர் யாரையுமே புறக்கணிக்காமல் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற நல்ல தகப்பனாகவே இருந்திருக்கிற ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, அன்று போல இன்றும் நாங்களும் அதே புறக்கணிப்பை செய்திருக்கிறோம். எங்களை அன்பு செய்கின்றவர்களை, எங்களுக்காக வாழ்ந்தவர்களை, எங்களுக்காக எல்லாம் தியாகங்களை செய்தவர்களை நாங்கள் துறந்து புறக்கணித்திருக்கின்றோம், அவர்களை வெறுத்து ஒதுக்கியிருக்கின்றோம், அவருடைய அவர்கள் மன காயப்படும்படி நாங்கள் செய்திருக்கிறோம். எங்களை மன்னியும் தகப்பனே. நாங்கள் யார் யாரையெல்லாம் புறக்கணித்திருக்கிறோமோ அதற்காக மன வருந்துகிறோம். ஆண்டவரே, இந்த புறக்கணிப்பிலிருந்து நாங்கள் விடுபட்டு எல்லாரையும் உம்மை போல ஏற்று அன்பு செய்கின்றவர்களாக, அவர்களுக்காக எங்களையே இழக்கின்றவர்களாக, நீர் எப்படி நாங்கள் இருப்பது போல எங்களை ஏற்றுக்கொண்டு, அதுபோல ஒவ்வொருவரையும் அவர்கள் இருப்பது போலவே நாங்கள் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்கின்றவர்களாக இருக்க செய்தார்கள். சுயநலத்திற்காக பயன்படுத்தி தூக்கி எறிந்து விடாமல் எல்லாரையும் அன்பு செய்கின்ற நல்ல மனதை எங்களுக்கு தாரும் நல்ல பிதாவே. ஆமீன்.